எல்லோருக்கும் வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அது நார்த்து ஃபேஸிங்கில் வடக்கு பத்து திசையில் ஒரு லக்ஸரி ஹவுஸ், அதாவது க்ரௌண்ட் ஃப்ளோரு ஃபஸ்ட் ஃப்ளோரும் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பண்ணலாம். ஃபுல்லாக வாஸ்துப்படி நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது நம்ம முதல்ல என்னென்னா, நம்ம எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் எடுத்திருக்கோம்னா 1882.5 அவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் எடுத்திருக்கோம். இது க்ரௌண்ட் ஃப்ளோரு, இது ஃபஸ்ட் ஃப்ளோரு, ரெண்டு பிளான் வச்சு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக வாஸ்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் பார்ப்போம் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட பிளானு. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நம்ம சிம்பிள் பட்ஜெட் ஹவுஸ் வந்து எப்படி வந்து வாஸ்துப்படி இருக்கணும், பிளான் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னொரு வீட்டில் பார்த்துருக்கோம். அந்த வீடியோவில் பார்க்காதவங்க வந்து நம்ம லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை போய் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ என்ன அப்படின்னா, வடக்கு பத்து திசையில் ஒரு லக்ஸரி நல்லா பார்க்குறதுக்கு நல்லா பிரம்மாண்டமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசைனோட ஒரு பிளான் வாஸ்துப்படி வேணும், அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு டிசைன் போட்டிருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் ஆக்சுவலாக எங்கேனா இங்கே மதுரை சைட்டு, அங்கே மதுரையில் பண்ணது. இதில் வந்து நிறையா வந்து நாங்கள் மாற்றிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் பர் எங்கள் கிளைண்ட்டோட டிஸ்கஷன் ஏற்ற மாதிரி அவங்க நீட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நான் கொஞ்சம் மாற்றி இது பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. இதில் இதோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன், அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன். இதோட ஃபோட்டோ வந்து எப்படிங்கிறது நான் வீடியோவில் ஸ்லைடிங்கில் ஓட வர்றேன் ஓகேங்களா, அதையும் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இது என்ன கவர்டு ஏரியா அப்படின்னு, க்ரௌண்ட் ஃப்ளோரும் ஃபஸ்ட் ஃப்ளோரும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். க்ரௌண்ட் ஃப்ளோர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கவர்டு ஏரியா வந்து 727.5, ஃபஸ்ட் ஃப்ளோர் எடுத்துக்கிட்டால் கவர்டு ஏரியா வந்து 1155 அப்படிங்கிறது எடுத்துக்கோங்க ஓகேங்களா. இப்போது நார்மலாக ஒரு வீடு அப்படின்னு வச்சுக்கோங்களே, வடக்கு கிழக்கு இதுதான் வாஸ்து, வாஸ்துப்படி இந்த ரெண்டு திசையில் தான் வீடு தான் நல்லது அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு சில பேருக்கு என்னென்னா மேற்கு பக்கம், அதாவது அவங்க அவங்க ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி திசை மேற்கு இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவாங்க. சில பேர் சவுத்தும் வைப்பாங்க, சவுத்தும் இருக்கும். வடக்கு கிழக்கு சவுத்து தெருக்கு இது மூணு பார்க்கலாம் ஓகேங்களா. இப்போ நம்ம போட்டிருக்குறது வடக்கு பார்த்தது. இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் வீட்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு மனையடி பார்ப்பாங்க, அதாவது லென்த்து வித்தும் நல்ல மனையடியாக இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க சரிங்களா. அதுதான் முக்கியமாக நிறைய இடத்துல யார்கிட்ட போய் பார்த்தாலும் அந்த ரெண்டு இதுக்கு தான் முக்கியமாக பார்ப்பாங்க. அது ரெண்டும் இருந்தால் தான் ஓரளவு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம 35 இருக்குது, இன்றைக்கி 35 மனையடி என்னென்னு பார்த்தீங்கன்னு லட்சுமி உண்டு, லட்சுமி கடாட்சம் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து நல்ல வாஸ்து. இதே 33 வந்து நன்மை உண்டு, நமக்கு 33 நன்மை உண்டு சரிங்களா. இது ஒரு நல்ல வாஸ்து உள்ளது. இதுதான் நமக்கு டோட்டல் லென்த் எந்த அதிக லென்த் இருக்கோ அதை தான் நம்ம எடுத்துக்கணும் ஓகேங்களா. ஓகே, இப்போது இதில் வந்து நான் தனியாக போட்டிருப்பேன் க்ரௌண்ட் ஃப்ளோரோட ஏரியாவோட நம்ம பில்டப் எவ்வளோ அப்படின்னு கவர்ட் ஏரியா. அதே ஃபஸ்ட் ஃப்ளோருக்கும் தனியாக போட்டிருக்கேன், நம்ம டோட்டல் பில்டப் எவ்வளோங்கிறத நான் இதில் போட்டிருக்கேன். அதே தான் நான் இங்கேயும் மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஓகேங்களா. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்ப்போம். இப்போ நம்ம க்ரௌண்ட் ஃப்ளோர் எடுத்துப்போம் ஓகேங்களா. இதுதான் க்ரௌண்ட் ஃப்ளோரு, நமக்கு வடக்கு பார்த்து இருக்குது ஓகேங்களா. நம்ம வடக்கு பார்த்தோன்னா வடக்கு திசைலன்னு உள்ள நுழையிறோம். நுழைஞ்ச உடனே பெரிய ஒரு லிவிங் ஹால் கொடுத்துப்போம், ஹால் கம் டைனிங் சொல்லிட்டு. பெரிய ஹால் பார்த்தீங்கன்னா 14 அடிக்கு 28-30 அடிக்கிட்ட ஃபுல்லாக வந்து நமக்கு கிளியர் கிடைக்குது. கிளியர்னா இங்கேருந்து ஒரே இதுதான். இது என்னென்னா இதில் ஒரு மெயின் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு லக்ஸரியான வீடு, அந்த மாதிரி டிசைனில் தான் இதை நான் கொண்டு வந்திருக்கோம். வெளியிலலாம் ஃபுல்லாக கிளாஸ் வேல் இதிலே நான் போட்டிருப்பேன் பார்த்தீங்கன்னா தெரியும், கிளாஸ் வேல் போட்டிருப்பேன். கிளாஸ் வேல் சைடும் கிளாஸ் வேல் ஃபுல்லாக கிளாஸ் வேல், ஏன்னா இது காம்பவுண்ட் வந்து கீழே வந்து இந்த ஸ்விம்மிங் ஃபூல் வருது, அதனால் வெளியில் வந்து நாங்கள் கிளாஸ் வேல் பண்ணியிருக்கோம். இதோட எக்ஸ்டீரியர் வந்து ஃபுல் டிசைன் வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் தனியாக அந்த வீடியோவில் காமிக்கிறேன், அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ நார்மலாக நீங்கள் வாஸ்துப்படி எடுக்கணும்னா ஒரு வீட்டுக்கு என்னென்ன வேணும், ரெண்டே திசை தான். ஃபஸ்ட்டு அன்னி மூலையில் கிச்சன், அதாவது தென் கிழக்கு இந்த மூலையில் வந்து கிச்சன் இருக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா தென்மேற்கு வந்து மாஸ்டர் பெட்ரூம் இருக்கணும் சரிங்களா. இதுதான் ஃபஸ்ட்டு. இது வந்து அக்னி மூலை, இது கன்னி மூலைன்னு சொல்லுவாங்க, இது ரெண்டும் இருக்கணும் மேக்ஸிமம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம அக்னி மூலையில் நம்ம வந்து கிச்சன் போட்டுட்டோம் ஓகேங்களா. கிச்சன் மட்டும் இருக்குது, 11 பத்து கிச்சன் இருக்குது. அதாவது வடக்குலேருந்து உள்ளே நுழைஞ்சோடனே பெரிய ஹாலு, அதுலேயும் டைனிங் இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா அக்னி மூலையில் கிச்சன் இருக்குது. இங்கே ஒரு பெட்ரூம் போட்டிருக்கோம் அப்படின்னா இங்கே ஃபஸ்ட் ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு வந்து தென்மேற்கில் வந்து பெட்ரூம் வரலாம், மாஸ்டர் பெட்ரூம். செகண்ட் ஆப்ஷன்ன்றது உனக்கு வடகிழக்கில் ஒரு பெட்ரூம் வரலாம், ஸ்மால் பெட்ரூம். நான் வந்து இதில் வந்து மாஸ்டர் பெட்ரூம் எங்கே கொடுத்துருக்கேன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் கொடுத்துருப்பேன், அதாவது ஃபஸ்ட் ஃப்ளோரில் தென்மேற்கில் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருப்பேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
அட்டாச்சு அலோடர் கொடுத்துருக்கேன். ஓகே, நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம், கன்னி அக்னி முனையில் கிச்சன் கொடுத்துருக்கோம். இது வந்து ஓப்பன் ஹாலு, ஒரே இது கிச்சன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகே, இங்கே வந்து நம்ம வடகிழக்கில் வந்து நம்ம பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம். இன்னொரு செகண்ட் கிளாஸ் செகண்ட் ஆப்ஷன் பெட்ரூம் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இதுக்கு வந்து டாய்லெட் எங்கே விடுனா, அதாவது லோவர் ஸ்டேர் கேஸில், அதாவது ஸ்டேர் கேஸ்க்கு கீழே வந்து நமக்கு டாய்லெட் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இது பார்க்கும்போது உங்கள் பிளான் எப்படி தெரியும், த்ரீ டி வியூவில் பார்க்கும்போது இது நல்லா தெரியும். அந்த வீடு உங்களுக்கு காமிக்கிறேன். இது என்ன வெளியிலனா, இது வந்து எங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர்க்குள்ள டிசைன் பண்ண வெளியில் உள்ள பில்லர், ரவுண்ட் பில்லர் அதில் போட்டிருப்பேன். ஆர்சிசி நைசு பில்லர் வந்து போட்டிருப்பேன். இது வந்து வெளியில் வருது, இதெல்லாம் வெளியில் எக்ஸ்டென்ஸ் ஆகுது கேண்டில் வர மாதிரி. அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் என்னென்ட்டு. ஓகேங்களா, இது இதுதான் ஃபஸ்ட்டு க்ரௌண்ட் ஃப்ளோருக்குள்ள பிளான். ஓகேங்களா, இதோட கவர்ட் ஏரியா எவ்வளோ போட்டிருப்பேன் இதை பார்ப்போம். டோட்டல் ஃப்ளாட் ஏரியா, அது ஓன் லேண்டுங்கிறதுனால நான் எதுவும் போடலை. ஓகேங்களா, பில்டிங் பில்டப் ஏரியா வந்து எவ்வளோனா 7.75, நமக்கு அதே தான் கவர்ட் ஏரியா. நம்ம இதுக்கு பார்க்கிங் ஏரியா தனியாக சேர்த்துருந்தா டோட்டல் பார்க்கிங் ஏரியா நம்ம தனியாக சேர்க்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இது பார்க்கிங் ஏரியா நம்ம சேர்க்கல, இது ஓன் லேண்டுங்கிறதுனால வெளியில் வந்து தனியாக பார்க்கிங் பண்ணியிருக்கோம். அது வந்து திருடி உள்ள நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற நான் திருடி உள்ள காமிக்கிறேன். ஓகேங்களா, அப்புறம் நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் வரலாம். இதுதான் ஃபஸ்ட் ஃப்ளோரோட பிளானு. இதில் வந்து நம்ம நீங்கள் ரெண்டு பக்கத்து ஸ்டேர்கேஸ் இருக்குது, ஸ்டேர்கேஸ் போட்டிருக்கீங்க, நீங்கள் ஒரே பக்கத்து போட்டால் உங்களுக்கு ஏரியா மிச்சம் தானே அப்படின்னு கேட்கலாம். இது வந்து ஏன்னா இது கிளைண்டோட அவங்க விருப்பத்துக்காண்டி நாங்கள் இதை மாற்றி போட்டிருக்கோம். ஓகேங்களா, கிளைண்டோட விருப்பத்துக்காண்டி. இது லக்ஸரி ஹவுஸுங்கிறது எப்படின்னா, மாஸ்டர் பெட்ரூமும் பெருசு, நமக்கு வந்து மேலேயும் ஒரு பெட்ரூம் இருக்குது, ஒரு மினி தியேட்டர் ஒன்று வச்சுருக்கோம், ஒரு ஜிம் ஒன்று கொடுத்துருக்கோம், தனியாக ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். அது என்ன வேணாலும் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம ப்ரொவிஷன் கேட்டிருக்காங்க கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இதில் நம்ம அந்த பெட்ரூம் ஃபுல்லாகவும் நமக்கு வந்து கிளாஸ் வரல் வரும், நம்ம ஜிம்முக்கும் ஃபுல்லாக கிளாஸ் வரல் வரும், அப்புறம் அந்த ஸ்டேர் கேஸ்க்கு பின்னாடி கிளாஸ் கிளாஸ் வரல் கொடுக்க அப்படின்னு போட்டுருவோம். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வாஸ்துன்னு எடுத்திங்கன்னா இந்த ப்ளஸ் போட்டுக்கோங்க, நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு. நமக்கு வந்து தென்மேற்கில் வந்து மாஸ்டர் பெட்ரூம் தட்டாஸ் டாய்லெட் வந்துடுச்சு. நம்ம அந்த டாய்லெட் வைக்கிறதுக்கும் வாஸ்து பார்க்கணும். எப்படின்னா இந்த பெட்ரூமை தனியாக எடுத்துக்கோங்க, இது மாதிரி ப்ளஸ்ஸில் பிரிச்சுக்கோங்க, நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு. இங்கே நார்த் ஈஸ்ட்டும் சவுத்து வெஸ்ட்டும் மட்டும் நமக்கு வந்து எந்த ஒரு டாய்லெட்டும் வரக்கூடாது வாஸ்துப்படி. நம்ம வந்து சவுத் ஈஸ்ட்டும் நார்த்து வெஸ்ட்டும் நம்ம டாய்லெட் வச்சுக்கலாம். அதுலேயும் இந்த க்ளோசெட் வைக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த க்ளோசெட் வந்து எப்போவுமே நார்த் டேரக்ஸில் இருந்து இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். அதை பார்த்துக்கோங்க. இது வந்து இப்போ நமக்கு பக்க வாஸ்தல் இருக்குது, அது மாஸ்டர் பெட்ரூம் கரெக்டாக இருக்குது. இதுலேயே நம்ம செகண்ட் ஆப்ஷனில் இன்னொரு பெட்ரூம் போட்டிருப்போம். நம்ம க்ரௌண்ட் ஃப்ளோர் பார்த்தோம் பார்த்தீங்களா, க்ரௌண்ட் ஃப்ளோரில் உள்ள அதே பெட்ரூம் மேலேயும் ஒன்று வரும், இங்கே அட்டாச் டாய்லெட் இருக்காது. நம்ம இதை காமன் டாய்லெட்டாக வெளியில் ஒன்று கொடுத்துருக்கோம். அது வந்து இங்கேனா செகண்ட் ஸ்டேர்கேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு லோவரில் நம்ம கீழே கொடுத்துருக்கோம். இங்கே ஒரு மினி ஜிம்மு. இப்போ இங்கே மேலே கீழேருந்து மேலே ஸ்டேர்கேஸில் ஏறி வந்த உடனே பார்த்திங்கன்னா ஒரு பேசேஜ் கொடுத்துருக்கோம். இது எப்படி நாலடி குறையாமல் இருக்கும், பேசேஜ் போயிட்டு இங்கே வந்து மாஸ்டர் பெட்ரூம் போய்க்கலாம். மாஸ்டர் பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச் டாய்லெட் ஒரு டோர் கொடுத்துருக்கோம், நம்ம பால்கனிக்கு காமனாக போகிறதுக்கு ஒரு டோர் கொடுத்துருக்கோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்லேருந்து கட் ஆனோன்னு ஒரு இந்த மினி தியேட்டர் ஒன்று கொடுத்துருக்கோம். இங்கே வந்து நார்மலாக ஒரு வாஷ் பேஷன் ஒரு இது கொடுத்துருக்கோம், ஒரு மிரர் கொடுத்துருக்கோம். இங்கேருந்து போனீங்கன்னா நீங்கள் மூன்று கேரிடர் இருக்குது, நீங்கள் டேரெக்டாக பால்கனி போகிறதுக்கு, அதுக்கடையில் நீங்கள் ஜிம் போய்க்கலாம். நீங்கள் வந்து ஒரு டாய்லெட் கொடுத்துருக்கோம் காமன் டாய்லெட்டு. இந்த பெட்ரூமில் வந்து நம்ம வந்து செகண்ட் ஆப்ஷன் பெட்ரூமுக்கு வெளியில் வந்து நம்ம வந்து இது கொடுத்துருக்கோம், பால்கனி கொடுத்துருக்கோம். அது பால்கனி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்காண்டி. இங்கே வெளியில் வந்து உங்களுக்கு பால்கனின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 4 feet by 35 கிட்ட வரும். ஓகே, அது ஃபுல் பேசேஜ் தான், அது ஓப்பன் ஒரே இதுதான். அது வந்து எக்ஸ்டீரியர் லுக்கில் பார்க்கும்போது இது இன்னும் சூப்பராக இருக்கும். அந்த லுக்கையும் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஓகேங்களா, இதில் வந்து வாஸ்துங்கிறது நமக்கு இதுவும் கரெக்டாக இருக்குது, இந்த பெட்ரூம் கரெக்டாக இருக்குது. நமக்கு இங்கே மினி தியேட்டர் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே ஜிம்மு இதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு வர வேண்டியது கிச்சன், மாஸ்டர் பெட்ரூம், செகண்ட் ஆப்ஷன் பெட்ரூம், இதெல்லாம் கரெக்டாக இருக்கும். டாய்லெட்டு இதெல்லாம் இங்கே ரூம் கரெக்டாக வரணும். அது காமனாக கொடுத்துருக்கோம், ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து பால்கனி ஒன்று கொடுத்துருக்கோம். இதோ ஒரு கவர் ஏரியான்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து 1155, அதாவது 1955 ஸ்கொயர் ஃபீட்டு நமக்கு கவர் ஆகுது இந்த இதுக்குள்ள கவர்டு ஏரியா. சரிங்களா, இதே நம்ம போட்டிருக்கோம். இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் ஃப்ளாட் ஏரியா வந்து அவர் ஓனர் நம்ம போடலை. பில்டிங்கோட பில்டப் ஏரியா வந்து 1155 ஸ்கொயர் ஃபீட்டு, கவர்டு ஏரியா 1155 ஸ்கொயர் ஃபீட்டு போட்டிருக்கோம். ஓகேங்களா, இப்போது இதில் இப்போ இது மட்டும் இல்லாமல் இதில் வேறு என்ன நம்ம வாஸ்து பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் பூஜை ரூம் வைப்பாங்க. பூஜை ரூம்னு வச்சால் நம்ம க்ரௌண்ட் ஃப்ளோரில் வைக்கணும், என்ன டேரெக்ஷனில் வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஈஸ்ட்டு ஃபேஸிங் பார்த்து இருக்கணும். அந்த பூஜை ரூம் வந்து சூரியனோட
உதயத்தை செய்ய நோக்கி இருக்கிற மாதிரி நீங்கள் வைக்கணும். இதில் வந்து அவங்களுக்கு வந்து கிளைண்ட் வந்து வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா நல்ல வைக்கலை வைக்கிறவங்க அது மாதிரி ஈஸ்ட்டு பேசி நோக்கி வைக்கிறதுக்கு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ இதில் எக்ஸ்ட்ரா என்னென்னா இந்த பில்லர்ஸில் வந்து இங்கே பாருங்கள் எக்ஸ்டெண்ட் ஆகுதுல பால்கனி, இந்த பால்கனியோட இந்த பில்லர்ஸ் வந்து மேட்சிங் ஆகும். இதுதான் நான் சர்க்கிள் போட்டு காமிச்சிருக்கேன், இதுதான் இங்கே இருக்கும். ஓகேங்களா? இந்த இதில் வந்து இடையில வந்து ஹூக்ஸ் இருக்கும், கீழே வந்து அந்த ஊஞ்சல் இது மாதிரி போட்டுக்கிற ஹூக்ஸ் போட்டிருப்போம். அதுவும் உங்களுக்கு த்ரீட்ல எப்படி இருக்கும்னு அதை காமிக்கிறேன். ஓகேங்களா? இந்த இதுக்கு வந்து நாங்கள் இன்டீரியர் பண்ணியிருக்கோம், அந்த மாஸ்டர் பெட்ரூம் அந்த டிசைனும் உங்களுக்கு பிக்சரில் எப்படி இருக்கும்னு காமிக்கிறேன். ஓகே ஓகே, இதுதான் இப்படி இந்த இதோட வாஸ்து. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எப்போவுமே நீங்கள் ஒரு வாஸ்துப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேரக்ஷன் எடுத்து நடுவில் வச்சுக்கோங்க. எந்த பிளான் போடுங்க, என்ன டே ஃபேஸிங்கில் வேணும் அப்படின்ட்டு இதை தனியாக அப்படி பிரிச்சுக்கோங்க. ஓகேங்களா? பிரித்து பார்த்துட்டு பண்ணுங்கள். இது அதாவது இந்த எண்டு, அதாவது நார்த் ஈஸ்ட்டு வந்து ஈசான்ய மூலை, சவுத்து ஈஸ்ட்டு வந்து அக்னி மூலை, சவுத்து வெஸ்ட்டு வந்து கன்னி மூலை, நார்த் வெஸ்ட்டு வந்து வாயு மூலை. இது பிடிச்சி வச்சுக்கோங்க. இது பிடிச்சி வச்சுட்டு நமக்கு என்ன மாதிரி வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இன்னொன்று, இந்த டோர் போடுவாங்க தெரியுமா, அந்த டோர் போடுறதுமே ஃபுல்லாக வாஸ்து இருக்குது. அந்த டோர் போடுறதுக்கு நம்ம வாஸ்து இருக்குது. அந்த டைரக்ஷன் எப்படின்ட்டு நான் ஒரு பிக்சர் மாதிரி நான் உங்களுக்கு வச்சுருக்கேன், இன்ஸ்டாகிராமில் இருக்குது. நான் உங்களை அந்த ஐடியா வேணும் டிஸ்கிரிப்ஷனுக்கு போடுறேன். அந்த இமேஜ் வேணாலும் ஒரு நான் ஷோ பண்ணி காமிக்கிறேன், அதை பார்த்துக்கோங்க. அந்த டைரக்ஷன் ஏற்ற மாதிரி தான் அந்த டோர் ஓப்பனிங்கும் நமக்கு கொடுக்கணும். அதுவும் தான் வாஸ்து, அதுக்கும் வாஸ்து இருக்குது. இந்த டோர் ஓப்பனிங் கொடுக்குறதுக்கும் வாஸ்து இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா இந்த கர்டைன் வால், இந்த பெட்ரூம் வால் வந்து ஃபுல்லாகவே நம்ம கிளாஸ் வால் கொடுத்துட்டு உள்ளே கர்டைன் பண்ணிக்கிறோம். இதே ஜிம்மும் கிளாஸ் வால் கொடுத்துட்டு உள்ளே கர்டைன் பண்ணிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கிட்டு வந்து ஸ்டேர் கேஸ் வெளியில் வந்து பார்த்தீங்களா, அதாவது ஃபஸ்ட் ஃப்ளோரில் மட்டும் இங்கே வந்து நம்ம கிளாஸ் வால் பண்ணிக்கிறோம். கிளாஸ் வால் இங்கிட்டும் நம்ம கிளாஸ் வந்துட்டு அந்த கர்டைன்ஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இதில் வந்து வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா எதுவும் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா வேறு எதுவும் இல்லை. இதை நீங்கள் பிளான் வியூவில் பார்க்கும்போது இப்படி தெரியும். இந்த ரெண்டையும் வச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இது தெரியும் எப்படின்னா வேறு என்னென்ன இருக்குது. நமக்கு வந்தோன்னா ஒரு பெரிய ஹால் இருக்குது, இந்த கீழே கிச்சன் இருக்குது, இங்கே டைனிங் இருக்குது, ஒரு பெட்ரூம் இருக்குது. இங்கே உள்ளே போனோம், ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தோம்மா, ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது, அட்டாச் டாய்லெட் இருக்குது, மினி தியேட்டர் இருக்குது, சரி இன்னொரு பெட்ரூம் ஒன்று இருக்குது, இது காமன் டாய்லெட் இருக்குது, இங்கே ஜிம் ஒன்று இருக்குது. இந்த இதுக்கு பெட்ரூம் வந்து ஒரு அட்டாச்டு பால்கனி ஒன்று இருக்குது. இது வந்து காமன் பால்கனி, இந்த பெட்ரூம்க்கு மாஸ்டர் பெட்ரூமும் சரி, இங்கே மற்ற கீழே உள்ளவங்க சரி, இது காமன் பெட்ரூம். ஓகேங்களா? நமக்கு வெளியில் வந்து இதை ஒட்டி ஸ்விம்மிங் பூல் வருது, அதுவும் எப்படி வருது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். த்ரீ டி வியூவில் காமிக்கிறேன். இந்த பிளானோட த்ரீ டி வியூ நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதை கம்ப்ளீட் பண்ணி வீடியோவும் போட்டிருக்கேன், அந்த லிங்க் வேணுன்னா உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் பாருங்கள். உங்களுக்கு அதையுமே நான் ஸ்லைட் ஷோ மாதிரி ஸ்லைட் பண்ணி காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. இது முக்கியமானது, இதோட ஸ்கொயர் ஃபீட் பார்த்துக்கோங்க. ஏரியா வந்து 1882.5 ஸ்கொயர் ஃபீட் டோட்டல் ஏரியா நம்ம பில்டப் பண்ணுறது. இந்த பில்டப் போடணும், இதோட டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே நண்பா, இதில் வந்து உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இதில் இந்த சைஸு இதோட இன்னும் கொஞ்சம் கூட இருந்தும் நல்லாயிருக்கும், இதோட இன்னும் கொஞ்சம் கூட இருந்தும் நல்லா இருந்திருக்கும், இதுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணிங்கன்னா அது என்னனாலும் எனக்கு கமெண்டாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் இது மாதிரி வேறு ஒரு பிளானோட த்ரீடியோட நம்ம உங்களை பார்க்கலாம். ஓகேங்களா?